हेलो फ्रेंड्स, वेलकम टू इंडियन समियल। नम्मा इनिक्की नम्मा चैनल रोम्बवुं टेस्टियान ओमा पुड़ी वीटले एपड़ी सेयरदन पाकला। इदु वंदु एल्लारुक्कुम रोम्बवुं पिडिक्कुम। इदु वंदु रोम्बा सुलभमा वीटले सेंजरला। அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்தியன் சமையல் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க ஓமப்பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஓமம் எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து லைட்டாக ரெண்டு சுற்று விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி திரி திரியாக அரைச்சதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஓமா வாட்டர் ரெடி ஆயிடுச்சு, இது இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் 2 சிட்டிகை, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஓமா வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஓமா வாட்டர் பத்தலைன்னா கொஞ்சமாக நல்ல தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து இந்த ஸ்டேஜுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்து முறுக்கு பொடியில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல் இருக்க அச்சு எடுத்துக்கலாம். அடுத்து இதுக்குள்ளே ஃபுல்லாக நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து மாவு வந்து முறுக்கு பொடியில் ஒட்டாது. அடுத்து இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பேனில் ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் காஞ்சிருச்சா இல்லையான்னு செக் பண்ணுறக்கு ஒரு சின்ன துண்டு மாவு இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா பொரிஞ்சு மேலே வரும். இப்போது இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை நல்லா சுற்றி புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இது எண்ணெயில் விழுகுதுன்னு. இப்போது இதோட பப்பிள்ஸ் ஒரு சைடு நல்லா அடங்கினதும் இதை திருப்பி போட்டு 1 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இது வந்து சீக்கிரம் ரெடி ஆகிடும். இப்போ இதோட பப்பிள்ஸ் எல்லாம் நின்னதும் இதை வந்து வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம மீதி இருக்க எல்லா மாவுலேயும் ஓமப்பொடி செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா மாவையும் ஆயிலில் போட்டு ஓமப்பொடி செஞ்சு எடுத்துட்டேன். இது வந்து ஒரு பெரிய பேனில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ தான் இதை வந்து நம்ம உடைக்கும்போது வெளியே தெரிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக ஓமப்பொடி ரெடி ஆகிடுச்சுன்னு. இது கூட கொஞ்சம் கறிவேப்பிலையை பொறிச்சு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க,
ரொம்பவும் டேஸ்டியான ஓமப்பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம இந்தியன் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.